வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு மிக்ஸ் வீட் நான் போகிறேன் இது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் முக்கால் லிட்ரு பால் ஊற்றிக்கோங்க அது வந்து நல்லா காஞ்சி பாயில் ஆகும் அதுபிறங்க பாயில் ஆகுது பால் அப்படியே லைட்டாக ஸ்டிர் பண்ணிக்கோங்க ஸ்டிர் பண்ணிட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் நாம் இன்னும் அந்த பால் கொஞ்சம் சுன்ற வரைக்கும் அது பாருங்க லோ ஃப்ளேம் வச்சு சுண்டிட்டு இப்போ வந்து ஒரு லெமனை கட் பண்ணி சீடு இல்லாமல் வெறும் அந்த லெமன் ஹாஃப் ஆஃபாக இருக்கும் இல்லைங்களா லெமன் ரெண்டு தாட்டி புழிஞ்சு விடணும் எதுக்குன்னா அப்போ தான் அந்த பால் திரிஞ்சு அந்த கட்டியாக வரும் தான் நம்ம பா மில்க் ஸ்வீட் செய்ய முடியும் இதை பாருங்கள் லெமனை புழிஞ்சி விட்டுட்டேன் சீரெடுத்துட்டு இப்போ அதை அப்படியே கிண்டி விடுறேன் கிண்டி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவேன் நான் லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் பாருங்கள் கட்டி கட்டியாக மாறிடுது பார்த்திங்களா லெமன் வித் புழிஞ்சதுனால தான் அது மாதிரி வந்திருக்கு இது என்ன லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்யூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் பாருங்கள் ஃபுல்லாக கட்டியாகிடுது சரிங்களா இப்போது பாருங்கள் ஒன் ஃபோர்த் பவுல் கால் பவுல் சக்கரை ஆட் பண்ணணும் அப்புறம் அதையும் கிண்டி விடணும் கிண்டி விடும் போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும் சுகர் ஆட் பண்ணும் போது நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டிக உப்பு ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஃபுட் கலரிங் அதாவது நம்ம கேக் செய்கிறதுக்கு அந்த க்ரீம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த கலரு அந்த எல்லோ கலர் இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒரு சீட்டிங்க ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணணும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கலரி விட்டுட்ட பிறகு அப்புறமேட்டா வந்து ஸ்பிரிங்கிள்ஸ் விற்கும் கேக்கு வேலை அது தனியாக விற்கும் அதுவும் வாங்கிக்கோங்க அதுவும் வாங்கி அதை பற்றி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ சூப்பர் ஸ்வீட் மில்க் ஸ்வீட் ஆகிடுது இது பசங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ